sweet dreams are made of the years. Who am I to disagree? என்னம்மா நான் போய் படுக்கறேம்மா ஓகேப்பா குட் நைட் அப்பா பாப்பா ஒரு நிமிஷம் அடுத்த வாரம் நான் பாம்பே போணும்ப்பா பாம்பேயா எதுக்குமா இல்லப்பா அடுத்த வாரம் அங்க ஹோலி பண்டிகைன்னு ஒன்னு வருது நம்ம ஊர்ல இந்த தீபாவளி பொங்கல் மாதிரி அங்க அது ரொம்ப விசேஷமான பண்டிகை இந்த फ्रेंड्स எல்லாம் கண்டிப்பா வரணும்னு சொன்னாங்க நானும் சரின்னு சொல்லிருக்கேன்ப்பா அது சரிமா நீ எப்படிமா தனியா போவ இல்லப்பா நான் தனியா போல நம்ம கீதா மால்தி ரெண்டு பேருமே என் கூட வராங்க அப்ப சரி என்னடா திங்கிறதுக்கு அவன கூட்டி வந்தே நின்னுகிட்டே பேசலாம் கேட்டுட்டு வந்தேன் என்னது கேட்டிருந்த என்னமோ ஹோலி பண்டிகை ஏலி பண்டிகைங்கறாங்க என்னது அது ஹோலி பண்டிகை இல்லங்க கோலி பண்டிகை கோலி பண்டிகையா அது என்னது கோலி பண்டிகை அதாங்க நம்ம ஊர் மாரியா தாலுக்கு நோம்பி சாட்டும் போது மஞ்சள் தண்ணி ஊத்தி கொண்டாடுவோம்ல அதையா ஓ நமக்கு பிடிச்ச பொண்ணுக மேல நம்ம மஞ்சள் தண்ணி ஊத்துவோம் அதே மாதிரி அவங்களும் அவங்களுக்கு பிடிச்ச ஆம்பளைய மேல மஞ்சள் தண்ணி ஊத்துவாங்களே அதா அதேதான் நம்மளும் ஒரு மஞ்சள் தண்ணி மட்டும் தான் ஊத்துவாங்க ஆனா அங்க கலர் கலரா பவுடர் கலர் கலரா தண்ணி கலர் கலரா பொண்ணுங்க கூட அடடா பாக்குறதுக்கு அப்படி ஒரு அம்சமா இருக்கும்னு
துடித்துதடி. அப்போ நாங்க உத்தரவு வாங்கிட்டீங்களா? வாங்க இமாச்சல பிரதேசம் எல்லாம் சுத்திட்டு மறுபடியும் இந்த பக்கம் வரும்போது வாங்க. அவசியம் வரோம். யாருங்க இவரு? என்ன தப்பன்னான்னு இப்படி கட்டி போட்டு வச்சிருக்க? ராத்திரி பூரா புலம்பிட்டே இருந்தாரு. அதானே பாவம், சோறு தண்ணி கூட இல்ல போல இருக்கு. இல்ல நேத்துல இருந்து இந்த ஆள் பேர் சூனாப்பானா. இந்த ஆளுக்கும் எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லங்க. ஆனா எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு பேப்பர்ல விளம்பரம் கொடுத்து அசிங்கப்படுத்திட்டான். இவருக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையா? பின் எதுக்காக உங்க போட்டோ பேப்பர்ல விளம்பரம் கொடுக்கணும்? அதான் எனக்கும் புரியல. இதே மாதிரி ஒரு சம்பவம் மேற்கு தொடர்ச்சி மலையிலயும் நடந்ததுல. கரெக்ட். இந்த மாதிரி நேரத்துலதான் நீங்க ஒரு வக்கீல் மாதிரி யோசனை பண்ணும். வக்கீல் மாதிரியா? ஆமா, எப்பவுமே வக்கீல் மூலதான் தண்ணி மாற எங்க வேணாலும் பாயும். புரியல. விளக்கம் சொல்றேன். அதாவது என்ன மாதிரி ஒரு வாலிபன் ஒரு போட்டோ கடைக்கு போய் அங்க உங்களை மாதிரி ஒரு அழகான பொண்ணோட போட்டோ பாக்குறான். உடனே மதிமயங்கி கட்டினா இந்த பிள்ளை தான் கட்டுறது, இல்லைன்னா வாழ்க்கையில கல்யாணமே கிடையாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறான். ஆனா அந்த பொண்ணோட அட்ரஸ் தெரியாது. எப்படா அட்ரஸ் கண்டுபிடிக்கும் சொல்லி இவன மாதிரி ஒரு முட்டாள் கிட்ட ஐடியா கேக்குறான். இவனுக்கும் செட்டியா இருக்கும், கொடுக்கல் வாங்கல ஒரு சின்ன பிரச்சனை. அதனால இவன் என்ன பண்ணா, பேப்பர்ல விளம்பரம் கொடுத்து கீழே சூனாப்பானு சொல்லி செட்டியார் பேரை போட்டு அவரை பழிதிட்டான். இது எப்படி இருக்கு? கரெக்ட். நடந்ததை தள்ள தெளிவா சொல்லிட்டீங்க. இப்ப அந்த வாலிபன் யாரு, கூட யாருன்னு தெரியல. இல்ல, அந்த போட்டோ ஸ்டுடியோ ஆளையும் பேப்பர்ல விளம்பரம் வாங்குன ஆளையும் இவங்க ரெண்டு பேரையுமே புடிச்சிட்டு வந்தா அந்த வாலிபன் யாரு, அவன் கூட வந்த ஆள் யாருன்னு கரெக்டா அடையாளம் கட்டிடுவாங்கல்ல? இல்ல இல்ல, அவங்க எல்லாம் வேணாங்க. நான் சொன்னா கரெக்டா இருக்கும். நீங்க செட்டியா அனுப்பிச்சலாம். அவங்களே வந்துட்டாங்களே. வணக்கம்மா. உங்க போட்டோ கடைக்கு வந்து என் போட்டோ விலை கொடுத்து வாங்கினது இந்த ஆளான்னு கொஞ்சம் பாருங்க. நீங்க ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடி வேற எங்கயாவது பாத்துருக்கீங்களா? இந்த தாடி மட்டும் இல்லன்னு வைங்க, என்கிட்ட போட்டோ வாங்கின ஆளு அசல் இதே மாதிரி இருப்பாருங்க. உலகத்துல மொத்தம் ஏழு பேர் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லீங்க. இந்த கண்ணு மட்டும் சரியா இருந்ததுன்னா எங்கிட்ட விளம்பரம் கொடுத்த ஆளு இதே ஆளு தான். சரி போங்க. உலகத்துல மொத்தம் ஏழு பேர் ஒரே மாதிரி இருப்பாங்கல்ல? ஆமா 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 ஆமா. வேட்டி சட்டையை அவ்வளவு கூத்தடிச்சதுனாலதான் நிச்சயதார்த்தத்துக்கு வரத்து கூட வைக்கப்பட்டுக்கிட்டு நான் வரலாத்தா நீயும் ஐயனுமே பேசி முடிச்சிருங்க. வரும்போது பொண்ணுகிட்ட மட்டும் நான் ரொம்ப விசாரிச்சேன்னு தனியா கூப்பிட்டு சொல்லி போடுங்கன்னு எங்கிட்டே சொல்றா. எல்லாம் சரிதாங்க, ஆனா உங்க வசதிக்கு தகுந்த மாதிரி என்னால சீர் செய்ய முடியுமாங்கறதுதான் யோசனையா இருக்கு. பையன் விரும்பிட்டான் தானே வீடு தேடி வந்திருக்காங்க.
சீரெல்லாம் அவளோ கராரவா கேட்க போறாங்க அதானே இந்த பாருங்க எனக்கு ஒரே பையன் தான் பொண்ணு இல்ல பொண்ணு இருந்தா என்ன சீர்வரிசை செய்வேனோ அத உங்க பொண்ணுக்கு செய்றேன் சரிதானே ரொம்ப நன்றிங்க என்னடி உங்க அப்பா சம்பந்தம் எல்லாம் பேசி முடிச்சிட்டாரு நீ பாட்டுக்கு சீரியஸா இருக்க இல்லடி அன்னைக்கு அவர் தாடியும் கிடியுமா சுருட்டு முடியோட ஏதோ மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு மாறு வேஷத்துல இருந்தாரு அதனால அவரோட ஒரிஜினல் பர்சனாலிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்க முடியல அட்லீஸ்ட் ஒரு போட்டோ கிடைச்சாலாவது நல்லா இருக்கும் நான் நினைச்சேன் நீ படிச்ச பொண்ணா இருக்கிறதுனால சம்பந்தம் பேசி முடிச்ச உடனே அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கூட படிச்சவங்க எல்லாம் மாப்பிள்ள போட்டோ எங்கேன்னு உன்னை கேட்பாங்க நீ காட்டணும்ல அதுக்காக தான் கையோட கொண்டாந்துருக்கேன் பாரு என் பையனும் உன்னாட்ட நல்ல மூக்கு மூலியமா லட்சணமா இருப்பான் இந்த வந்துட்டேனுங்க பாரு இந்த மாதிரி நேரத்துல தான் நீங்க ஒரு வக்கீல் மாதிரி யோசனை பண்ணுங்க. அட மாப்ள பெரிய வக்கீல் போல இருக்க. என்னடி சொல்லவே இல்ல. எனக்கே இப்பதானே தெரியும். நான் பிஎஸ்சி படிச்சதுனால படிச்ச மாப்ளே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். நல்ல வேளை அப்படி அமைஞ்சிருச்சு.